ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ கொரோனாவுக்கான களப்பணியில இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது நேத்து சென்னையில இருக்கக்கூடிய கட்டளை மையத்துக்கு திடீர்னு விசிட் போன மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பலரும் அதிர்ச்சியில உறைஞ்சிட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துல கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல எவ்வளவு தீவிரமா இருக்காரு அப்படின்னு அவர் செஞ்ச இந்த விஷயத்தை பார்க்கும்போதே ரொம்ப நல்லாவே தெரிய வருது. தமிழக முதல்வராக பதவியேற்றதிலிருந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கொரோனாவை கட்டுப்படுத்துகிற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. எப்போ எலெக்ஷனில் வெற்றி பெற்று அடுத்த நாளிலிருந்தே அவர் பொறுப்பேற்றாரோ அப்போருந்து கொரோனாவுக்கான கட்டுப்பாடுகளை மட்டும்தான் அதிகப்படுத்திட்டு வந்துட்டுருக்காரு. அது மட்டுமல்லாமல் சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. இதனால தமிழக மக்கள் மத்தியில் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகமாக பாராட்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ என்னதான் கொரோனாவுக்கான கட்டுப்பாடுகள், ஊரடங்கு உத்தரவு மற்றும் இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்குன்னு இந்த மாதிரி அதிகமான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட கொரோனாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இப்போதைக்கு மக்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, நல்ல மருத்துவ சிகிச்சைகள் மட்டும்தான். ஆனால் அது பலருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போது நிறைய மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் இல்லை, ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் இருக்குது, வெண்டிலேட்டர் மிஷின் பற்றாக்குறைகள் இருக்குது, ரெம்டெசிவர் மருந்துகளோட பற்றாக்குறைகள் இருக்குது. இந்த மாதிரி குறைகள் இருக்கிறதுனால பலருக்கும் சரியான சிகிச்சைகள் கிடைக்கிறதில்ல. இதனால் பலரும் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால சமீபத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்காக பிறப்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் புதுசாக ஒரு கட்டளை மையம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு. இது சென்னையில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த மையமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 104 அப்படின்ற எண்ணுக்கு மக்கள் ஃபோன் பண்ணிக்கலாம். இது இலவசமான ஒரு எண் தான். இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி தங்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான உதவிகள் ஏதாவது வேணும்னா இந்த கட்டளை மையத்தில் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எந்த ஊரில் இருந்தாலும் இந்த கட்டளை மையத்துக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இருக்கக்கூடிய ஊரில் தங்களுக்கு ஒரு படுக்கை வசதியோ இல்லைனா ஆக்சிஜன் வசதியோ தேவை அப்படின்னு சொன்னால் போதும், அந்த கட்டளை மையத்திலிருந்து நேராக அந்த ஊரில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கான்டாக்ட் பண்ணி எந்த மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் இருக்கோ அந்த மருத்துவமனைக்கு அவங்கள போக சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உதவி செய்கிறதுக்கு தான் இந்த கட்டளை மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த கட்டளை மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படக்கூடியதாகவும் இருக்கு. இந்த கட்டளை மையத்தில் எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஃபோன் பண்ணி எங்கெங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த மருத்துவமனைகளில் படுக்கைகள் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சிகிச்சைக்காக காத்துட்ருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகளுக்கு வழங்குறது தான் இந்த கட்டளை மையம். இந்த நிலைமையில் தான் நேற்று திடீர்னு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்டளை மையத்துக்கு ஒரு ரைடு ஒன்று வந்திருக்காரு. இதை பார்த்த பலரும் அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்டளை மையத்தை ஆய்விட்டிருக்காரு. அங்க வரக்கூடிய போன் கால்கள் எல்லாமே முறையாக அட்டன் பண்ணப்பட்டு அவங்களுக்கு முறையான பதில் அளிக்கப்படுதாம். கட்டளை மையங்கள் முறைப்படிதான் செயலாற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் விசிட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அங்க நிறைய அறிவுரைகளை வழங்கினாரு. பொதுமக்கள் கால் பண்ணா அவங்களுக்கு முறைப்படி நம்ம பதில் அளிக்கணும், அவங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்மளோட உதவியை செய்யணும், எங்க படுக்கை வசதிகள் இருக்கோ அங்க அவங்கள போ சொல்லணும் அப்படின்ற மாதிரி பல அட்வைஸ்களையும் பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்லாம ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்டளை மையத்தை சோதனை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு போன் கால் ஒன்று வந்திருக்கு. அந்த போன் காலில் சென்னையை சேர்ந்த ஒரு பெண் பேசியிருக்காங்க. அந்த பெண்ணும் தங்களுக்கு ஒரு படுக்கை வசதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்களோ எல்லா விஷயத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடனே ஒரு படுக்கை வசதியையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. இது பார்ப்பவர்களை நெகிழ வச்சிருக்கு. இதுக்காக மு க ஸ்டாலின் அவர்களை பலரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.